சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவிற்கு முதல் வெற்றியை தந்த தொகுதி திண்டுக்கல் மக்களவை தொகுதி. கடந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளருக்கு வெற்றியை தந்ததும் திண்டுக்கல் தொகுதிதான். சுவாரஸ்ய பின்னணி கொண்ட இந்த தொகுதி குறித்த அடிப்படை தகவல்கள் சிலவற்றை பார்க்கலாம். திண்டுக்கல் மக்களவை தொகுதி திண்டுக்கல், நத்தம், பழனி, நிலக்கோட்டை, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர் ஆகிய ஆறு தொகுதிகளை உள்ளடக்கியது. தொகுதி மறுசீரமைப்பிற்கு முன்னர் இத்தொகுதியோடு திருமங்கலம், உசிலம்பட்டி, சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிகள் இணைந்திருந்தன. 1973 இத்தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில்தான் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட அதிமுக முதன் முதலில் வெற்றி பெற்றது. அக்கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட மாயத்தேவர் வெற்றி பெற்றார். திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் அதிக முறை வெற்றி பெற்ற கட்சியும் அதிமுக தான். அக்கட்சி 8 இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி 5, திமுக 4, தமிழ் மாநில காங்கிரஸ் 1 இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுகவின் திண்டுக்கல் சீனிவாசன் அதிகபட்சமாக 4 இத்தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக மாயத்தேவர் மற்றும் NSV சித்தன் ஆகியோர் தலா 3 இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 2019 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி வெற்றி பெற்றார். அவர் 746,523 வாக்குகளையும், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜோதிமுத்து 2,07,551 வாக்குகளையும் பெற்றனர். இத்தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட நடிகர் மன்சூர் அலிகான் 54,957 வாக்குகளுடன் 4 இடம் பெற்றார். திமுகவின் வேலுச்சாமி சுமார் 5,39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றதே கடந்த தேர்தலில் தமிழகத்தில் வேட்பாளர் ஒருவரின் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.